அன்பு பெரியவர்களே, உறுதிமொழி ஏற்ற பிறகுதான் மாங்கல்யம் அணியப்படுகிறது, மாங்கல்யம் அணியப்படுகின்றது. இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பிறகுதான் அவர்கள் திருமாங்கல்யத்தை அணிவார்கள். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ எல்லா உயிர்களும் என்புற்று வாழ உயிருளியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. எல்லாம் அல்ல இயற்கை உண்மை பெரும்பதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினால் ஒழுக்கம் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் போன்ற சுபகுணங்கள் பொருந்திய வாழ்வே உயிர் நேயத்துடன் வாழ காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் வட்டம் அனகாபுத்தூர் கிராமத்தை சார்ந்த திருவாளர் சுந்தரேசன் திருமதி துளசி ஆகியோரின் மகனாகிய எஸ் சுரேஷ் ஆகிய நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் தேவதானம்பேட்டை கிராமத்தை சார்ந்த முன்னுசாமி தெய்வத்திரு ராஜகாந்தம் ஆகியோரின் மகளாகிய திருநெலைச்செல்வி சன்மார்க்க செல்வி எம் ராஜேஸ்வரி ஆகிய உண்மை இன்று முதல் கொண்டு என் வாழ்க்கையை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு திருவருள் துணையுடன் எல்லா நிலைகளிலும் உத்த துணையாக இருந்து வாழ்வேன் என்று இந்த சான்றோர்கள் கூடியுள்ள திருச்சபை முன்பாக உறுதி கூறுகின்றேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த உறுதி ஏற்கனவே நிறைவடைந்த பிறகு இந்த மணமகன் வீட்டு சார்பாகவும் மணமகள் வீட்டு சார்பாகவும் 5 பேர் சாட்சியை ஏற்றுக்கொண்டோம். திருமணம் நடந்தது என்பதை உறுதி கூறி இதை ரிஜிஸ்டர் செய்யப்படும். அதுபோன்று இதுவரையில் ஒரு 16 திருமணங்களை அடியன் நடத்தி வைத்திருக்கின்ற ஆண்டவர் திருவுருள் சம்பத்தின் அடிப்படையே எல்லாம் மகள் திருமணிட்ட பெரும் கட்டளையாக கருதி அடுத்தபடியாக மணமகள் உறுதி கூற வேண்டும். மணமகள் உறுதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக முதல் வார்த்தையே உயிர் நலம் பரணும் சார். அதுக்காக தான் இந்த வார்த்தை எத்தனையோ வார்த்தை இருக்குது எப்படி எப்படியோ வாழ்ந்ததான் ஆனால் உயிர் நல்லா இருக்குமா இல்லையா
எப்படிடா இருக்கிறான், எப்படியா இருக்கிறா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனால் வாழ்வதே உயிர் நலம் பெறுவதற்கான முதலிலே உடல் நலம் பெற வேண்டும், பிறகு இந்த உயிர் நலம் பெற வேண்டும். உடம்பு நல்லா இருந்தால்தான் உயிர் நல்லா இருக்கும். இந்த உடம்பை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், உயிரை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த உயிர் சாதாரணமானது கிடையாது. அதனால்தான் உயிர் நலம் பருவது மன்னரால் ஏன் ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு உயிர் நலம் வேண்டி சாருது. உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு வழிபாடு வள்ளலாருடைய வழிபாடு. ஆகவே இந்த முதல் வார்த்தையே உயிர் நலமும் பரவுதே என்று உரைத்த மெய் சிவமே என்று வள்ளலார் சொல்லுவார்கள். அந்த நலத்தை கருதி, அந்த உயிர் நலத்தை கருதி முதல் வார்த்தை அழகாக இங்கு அச்சிடப்பட்டிருக்கின்றது. உயிர் நலம் பரவுதே என்று உரைத்த மெய் சிவமே. அப்படி எல்லாம் அல்ல, இயற்கை உண்மை, பெரும்பதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினால், இறைவனுடைய கருணையினால்தான் சார் நம்ம உயிர் வாழறோம். அதனால்தான் ஒப்பற்ற தனிப்பெரும் கருணை. மனிதன் ஒரு குறுகிய காலத்தில் நம்மளை பாதுகாப்பார். நம்ம அப்பாவை கூட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்லிருந்து தான் காப்பாற்ற முடியும். ஆனால் இறைவன் தான் நம்மை காப்பாற்ற முடியும். அதனால்தான் ஒப்பற்ற தனிப்பெரும் கருணை. அந்த கருணை இன்னைக்கு விடுற காத்து நமக்கு யாரும் இலவசம் யாரும் தரல. இந்த ஆற்று ஏறிட்டே இருந்த சதா ஈகிக்கொண்டே இருக்கின்றது. 21,600 வினாடி பொழுது இந்த மூச்சு ஒரு நாளைக்கு சுவாசம் செய்து கொண்டிருக்கின்றோமே, அந்த சுவாசத்தை இயக்குகின்ற இறைவன் அவருடைய கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒப்பந்த தனிப்பெரும் கருணையினால், ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினால் இல்லறமாகிய நல்லறத்தில், இல்லறமாகிய நல்லறத்தில் அன்பும் அன்பும் கருணையும் இரக்கம் இரக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் விட்டுக் கொடுத்தல் போன்ற சுபகணங்கள் பொருந்திய வாழ்வில், போன்ற சுபகணங்கள் பொருந்திய வாழ்வில் உயிர் நேயத்துடன் வாழ, உயிர் நேயத்துடன் வாழ விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், செஞ்சி வட்டம் தேவதானம்பேட்டை கிராமத்தை சார்ந்த, தேவதானம்பேட்டை கிராமத்தை சார்ந்த திருவாளர், திருவாளர் முனுசாமி, முனுசாமி தெய்வத்திரு, தெய்வத்திரு ராஜகாந்தம், ராஜகாந்தம் ஆகியோரின் மகளாகிய, ஆகியோரின் மகளாகிய எம் ராஜேஸ்வரி ஆகிய நான், எம் ராஜேஸ்வரி ஆகிய நான், எம் ராஜேஸ்வரி ஆகிய நான், எம் ராஜேஸ்வரி ஆகிய நான் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் வட்டம், தாம்பரம் வட்டம் அனகாபுத்தூர் கிராமத்தை சார்ந்த, அனகாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேஷன் திருமதி துளசி, திருமதி துளசி ஆகியோரின் மகனாகிய, ஆகியோரின் மகனாக, ஆகியோரின் மகனாகிய, ஆகியோரின் மகனாக திருநெல்வேலி செல்வன், திருநெல்வேலி செல்வன் எஸ் சுரேஷ் ஆகிய உமை, சுரேஷ் ஆகிய உமை, எஸ் சுரேஷ் ஆகிய உமை இன்று முதல், இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் என் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு, என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில், வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும், எல்லா நிலைகளையும் உற்ற துணையாக இருந்து வாழ்வேன் என்று, உற்ற துணையாக இருந்து வாழ்வேன் என, உற்ற துணையாக இருந்து கொண்டு வாழ்வேன் என்று, உற்ற துணையாக இருந்து கொண்டு வாழ்வேன் என சான்றோர்கள் கூடியுள்ள, சான்றோர்கள் கூடியுள்ள இந்த திருச்சபையின் முன்பாக, இந்த திருச்சபையின் முன்பாக உறுதி கூறுகின்றேன். உறுதிமொழியானது இப்பொழுது நடைபெற்று முடிந்தது. உறுதி